பேராசிரியர்களுக்கு வணக்கம். இது இன்னொரு முறையில் சான்றிதழ் தயாரிப்பதாகும். அதாவது ஒரு வேர்டு சொற்செயலியை எடுத்துக்கொண்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு சொற்செயலியை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அட்டவணையிட்டு அதில் நாம் இவ்வாறு சான்றிதழை தயாரிக்கலாம். ஒரு அட்டவணை இட்டு அதன் முக்கியமான உரைகளை ஏற்கனவே இங்கு கொடுத்திருக்கேன். நமக்கு தேவையான ஒரு சில படங்களை எவ்வாறு இணைப்பது மற்றும் இன்னும் சில சிறிய மாற்றங்களை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். இந்த நிறுவனத்தின் பெயர் என்பது இங்கே தலைப்புகளாக இருக்கிறது. அதை நாம் அளவை எளிதாக மாற்ற முடியும். 24 என்பதை தலைப்புகள் எப்போதும் 36 புள்ளிகளுக்கு மேலே இருக்கும், அப்படி மாற்றி ஆகிவிட்டது. அதே போல் நமக்கு கையில் இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு பகுதிகளையும் கையெழுத்திடுவதற்காக நான் வைத்துள்ளேன். ஆனால் நமக்கு மூன்று இடங்களை தாண்டி இன்னும் மற்ற நபர்களை நீங்கள் கையெழுத்துக்காக இட வேண்டியிருக்கும். அந்த நிலையில் இன்சர்ட் என்று சென்று ட்ரா டேபிள் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு பென்சில் வரும். அதை வைத்து நமக்கு தேவையான கோடுகளை நாம் இங்கே இட்டுக்கொள்ளலாம். இட்டுக்கொள்வதன் மூலம் தேவையான பெயர், பொறுப்பு ஆகியவற்றை நாம் எளிதாக நகலெடுத்து போட்டுக்கொள்ளலாம். நாம் இங்கே பெயர் எவ்வாறு வர வேண்டும் என்பதை இந்த ஸ்டைல்ஸ் பகுதியில் முன்பே குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டைல்ஸ் பகுதியில் நாம் மாற்றினால் நிறம் எது வேண்டுமானாலும் நாம் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். இப்போது பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே ஒரே இடத்தில் நிறம் மாறிவிட்டது. அடுத்ததாக நாம் ஒரு நிறுவனத்தின் லட்சணையை எவ்வாறு இடுவோம் என்று பார்ப்போம். சென்ற காணொளியில் கண்டது போல இப்போதும் ஒரு வடிவத்தை நாம் முதலில் இட வேண்டும். இட்டதன் பின் அதன் ஷேப் ஃபில் என்பதற்கு பிக்சர் என்பதை தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையான ஒரு ஒரு முத்திரையை நாம் இங்கே இட்டு விடலாம். அடுத்ததாக ஒரு காகிதத்தின் வர்ணத்தை எவ்வாறு எளிதாக மாற்றலாம், அதற்கு எவ்வாறு கரைகள் இடலாம் என்று பார்க்கலாம். டிசைன் என்பதை நீங்கள் பார்க்கும்போது இங்கே பேஜ் கலர், பேஜ் பார்டர்ஸ் ஆகியவை இருக்கும். முதலில் பேஜ் பார்டரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்போது இங்கே ஒரு கரையும் தேவையில்லை என்று கொடுத்திருக்கிறோம். அவ்வாறு கொடுக்காமல் நாம் பாக்ஸ் என்பதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தேர்ந்தெடுத்து கொண்ட பின் இங்கே ஆர்ட் என்று சில வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவற்றையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நமக்கு பிடித்த பல எளிய சான்றிதழ் கரைகள் இங்கே கிடைக்கும். அவற்றின் அளவை இந்த வித்
என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் குறைத்து கொள்ளலாம். இப்போது நமக்கு ஒரு சான்றிதழின் கரை வந்துவிட்டது. அடுத்ததாக காகிதத்தின் நிறத்தை மாற்றுவதற்கு பேஜ் கலர் என்பதை அழுத்தினால் ஷேடிங் என்று வரும். அதில் நமக்கு ஒரு வர்ணத்தையோ அல்லது பல வர்ணங்களையோ நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ஃபில் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லும்போது ஒரு நிறம், இரண்டு நிறம் அல்லது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிறங்கள், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிறங்கள் என்று பார்க்கும்போது அவற்றில் இங்கு பலவித நிறங்கள் இருக்கும். பொதுவாக அவை நமக்கு பயன்படுமா என்பது நமக்கு தெரியாது, அதை மாற்றவும் நம்மால் முடியாது. இங்கே எதுவும் மாற்ற முடியாது, நிறத்தை மாற்றுவதற்கும் நம்மால் முடியாது. அதனால் இரண்டு நிறம் என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டு நமக்கு தேவையான நிறத்தை நாம் இங்கே தேர்வு செய்து கொள்ளலாம். நிறங்கள், நிறக்கலவைகள் எவ்வாறு வர வேண்டும் என்று பலவிதமாக இருக்கும். அதில் நாம் இந்த வர்ணத்தை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது கையெழுத்து சிறப்பாக தெரிய வேண்டும் என்றால் இந்த இதை தேர்வு செய்து கொள்ளலாம், அல்லது நான்கு விதமாக நமக்கு கிடைக்கிறது சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். நமக்கு இங்கே தேவையான ஒரு வர்ணம் கிடைத்துவிட்டது. அடுத்ததாக இந்த கட்டங்களை எவ்வாறு போக்குவது. கட்டங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டல் குறி, கூட்டல் குறி அதை அழுத்தினால் நமக்கு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த அட்டவணையின் ஒவ்வொரு விதமும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறிப்பது. அங்கு சென்று நாம் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் என்பதை அழுத்தி பார்டர் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை என்று அழுத்தி விட்டோமானால் அவை அனைத்தும் சென்றுவிடும். இது ஒரு அடிப்படை சான்றிதழ் அமைப்பதற்கான வழிமுறைகள். ஆனால் இப்போது நாம் மெயிலிங் எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். முதல் மெயிலிங் என்று வரும்போது உங்கள் கணினியே நாம் கொடுக்க வேண்டிய பெயர்களை உருவாக்கி கொள்ளும். அதற்கு ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் என்று அழுத்தி கடிதங்கள், லெட்டர்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்து கொண்ட பின் டைப் நியூ லிஸ்ட், அதாவது நமக்கு ஏற்கனவே அட்டவணையில் இல்லாத போது நாம் முதலிலிருந்து உருவாக்குவது மிகவும் சிறப்பு. இதில் உருவாக்குவதற்கு முன்பு நாம் இந்த கஸ்டமைஸ் காலம் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் நமக்கு இந்த விலாசம் அவை எதுவும் தேவை இருக்காது. பல விதமான விவரங்களை ஒரு சாதாரண அட்டவணையில் கேட்க முடியும். ஆனால் நமக்கு தேவையில்லாததை வேண்டாம் என்பதால் இங்கே கஸ்டமைஸ் காலம்ஸ் என்பதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன டைட்டில், அதாவது முனைவர், திரு, திருமதி என்பது போல தேவை இருக்கும், எனவே அது இருக்கட்டும். அடுத்து பெயர், இந்த லாஸ்ட் நேம் தேவையில்லை, அதனால் அதை அழித்து விடலாம். கம்பெனி நேம் என்பதற்கு நாம் கல்லூரியின்
கல்லூரியின் விவரத்தை நாம் கொடுக்கலாம். அடுத்தது அட்ரஸ் 1 என்பது தேவையில்லை, அளித்து விடலாம். அட்ரஸ் 2 என்பதும் முகவரி 2 தேவையில்லை, அளித்து விடலாம். அடுத்து கல்லூரியின் நகரம் நமக்கு தேவையானது, எனவே அவை இருக்கட்டும். ஸ்டேட் தேவையில்லை, அளித்து விடலாம். ஜிப் கோட் தேவையில்லை, அளித்து விடலாம். கண்ட்ரி ஆர் ரீஜன், இப்போது நமக்கு துறையின் பெயர் தேவை, எனவே அதை ரீநேம் என்று அழுத்தி டிபார்ட்மெண்ட் என்று தேர்வு செய்து கொண்டு அது கொஞ்சம் மேலே போக வேண்டும் என்று அழுத்தினோமானால் நமக்கு வந்துவிடும். இப்போது தேவையில்லாத ஹோம் ஃபோன், ஒர்க் ஃபோன், இமெயில் அட்ரஸ் ஆகியவற்றை நாம் அழித்துவிடலாம். அழித்துவிட்ட பின் பொது அவருடைய தலைப்பு, பெயர், துறை, கல்லூரியின் பெயர், கல்லூரியின் நகரம் ஆகியவை இருக்கும். நமக்கு தேவையான பெயர்களை இங்கே நாம் விட்டுவிடலாம். டாக்டர் இது நீங்கள் தமிழிலும் அடித்துக் கொள்ளலாம். பெயர் 1 கல்லூரி, கல்லூரி 1 நகரம் 1. அடுத்தது என்டரை அழுத்தி நியூ என்ட்ரி என்று கொடுத்தால் உங்களுக்கு பெயர் 2, துறை 2, கல்லூரி 2, நகரம் 2. இவ்வாறு நாம் தயாரித்து வைத்து கொண்ட பின் அது நம்மை ஒரு இடத்தில் சேமிக்க கேட்கும். நீங்கள் அதை மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஆவணமாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு சேமித்து வைத்துக் கொண்ட பின் உங்களுக்கு விருப்பமான பெயரை பற்றி நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சேமித்து வைத்து கொண்ட பின் இங்கே மேட்ச் ஃபீல்ட், அதாவது எது எங்கே வர வேண்டும் என்று இருக்கும், அதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நாம் யூனிக் ஐடென்டி பேரை கொடுக்கவில்லை. அடுத்தது கண்ட்ரி டைட்டிலும் நாம் கொடுக்கவில்லை, எனவே அதை நாட் மேட்ச்ட் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட் நேம் நாம் கொடுத்தது, மற்றபடி எல்லாமே இருக்கிறது. சரி என்று சொல்லிவிட்டு எங்கு நமக்கு பெயர் வேண்டுமோ அங்கு சென்று நாம் இந்த கர்சரை நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறுத்தி கொண்ட பின் இன்சர்ட் ஃபீல்டு என்று வரும் டைட்டில், டைட்டில் அடுத்து ஒரு இடைவெளி ஸ்பேஸ், இன்சர்ட் ஃபஸ்ட் நேம் ஸ்பேஸ், இன்சர்ட் டிபார்ட்மெண்ட் இடைவெளி, இன்சர்ட் கம்பெனி நேம் இடைவெளி. இது அளவில் சிறியதாக இருப்பதால் நாம்
மெயிலிங்ஸ் என்பது சென்று ப்ரீவியூ ரிசல்ட்ஸ் என்று பார்த்தால் நம்மிடம் இருக்கும் ஒவ்வொருடைய பெயரும் மாற்றி மாற்றி வரும். நம்மிடத்தில் இரண்டே இரண்டு தரவுகள் இருப்பதால் இங்கே இரண்டு வருகின்றன. எல்லாம் முடிந்த பின் நாம் ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் என்று பார்த்தால் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் என்று வரும். அப்போது உங்களுடைய சான்றிதழ்கள் பெயரை எடுத்து இங்கு வரும். அது என் கணினியில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, நிறம் போகிவிட்டது. ஆனால் நீங்கள் இது செய்த பிறகு கூட நீங்கள் நிறங்களை இது மாற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களுடைய சான்றிதழ் உருவாகிவிடும். நன்றி, வணக்கம்.